ஹாய் ஸ்டூடண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் ஃபோர் லெசன் நேம் இஸ் ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா ட்ரான்ஸிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஓரளவு பேசிக் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நமக்கு எல்லாம் பீரியடிக் டேபிள் தெரியும்ல ஆக்சுவலாக பீரியாடிக் டேபிள் எத்தனை பிளாக்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் எத்தனை பிளாக்ஸ் மொத்தம் ஃபோர் பிளாக்ஸ் எஸ் பிளாக் பி பிளாக் டி பிளாக் எஃப் பிளாக்னு தெரியும் ஓகேங்களா இன்னைக்கு இதில் நம்ம எதை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு நாளும் ஆக்சுவலாக வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்டடி அபோட் லெசன் ஃபுல்லி ஓகே நம்ம எதை பார்த்து தான் பார்க்க போகிறோம்னா டெய்லியும் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் இப்போ இந்த குவாரண்டைனில் நம்ம டெய்லியும் ஒரு கெமிஸ்ட்ரியில் ஃபைவ் ஃபைவ் கொஷின் லேர்ன் பண்ணிட்டு வந்தால் நம்மளோட பரிச்சையில் ஆக்சுவலாக நமக்கு ஜூன் மந்த்து தான் நெக்ஸ்ட் இயர் ஜூன் மாதம் தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க பப்ளிக் எக்ஸாம் வைக்க போகிறாங்க அதுக்கு நம்ம இப்போதுலேருந்தே டெய்லியும் ஒரு ஃபைவ் ஃபைவ் கொஷின்ஸ் என்ன பண்ணிட்டு வரலாம் ப்ரேம் பண்ணிட்டு வரலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவர்னிங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்ன்னு கிடையாது இப்போ டூ மார்க்ஸோட ஃபைவ் மார்க்ஸில் ப்ரேம் பண்ணி கேட்பாங்க அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா லெவன்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி லெவன்த் ஸ்டாண்டர்டோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்ததே கிடையாது ஆஃப் வெளியில் பார்த்துருக்கோம் கோட்டரியில் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ஓகேங்களா சரி எப்போவுமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே ஒரு எந்த சப் டிவிஷனில் என்னாலும் கேட்கலாம் டூ மார்க்ஸ்லையும் கேட்கலாம் த்ரீ மார்க்ஸ்லையும் கேட்கலாம் ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்கலாம் சரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெய்லியும் ஃபைவ் கொஷின்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம் ஓகேவா க்ளாஸ் மோஸ்ட்லி நமக்கு எவ்வளோ நேரம் போகும்னா அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸாக இருக்கும் இந்த கிளாஸை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க எப்போமே எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர் டே ஒரு க்ளாஸஸ் கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் எடுக்கிறேன் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக தான் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் மோஸ்ட்லி இதை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஆக்சுவலாக தமிழ்லேயும் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது ஓகேங்களா ரொம்ப ஈஸி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசனோட டாபிக் என்னென்னா ட்ரான்ஸிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு எதை பற்றி படிக்க போகிறேன்னா வாட் ஆர் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ் கிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பீரியாடிக் டைவில பாருங்கள் ஓகேங்களா தென் கவனிங்க பீரியாடிக் டேபிளில் இதான் என்ன பிளாக்கு எஸ் பிளாக் இந்த ரெண்டு குரூஃப் ஒன் அண்ட் டூ த்ரீலருந்து டுவெல் வரைக்கும் இதுதான் என்னென்னா டி பிளாக் ஓகேங்களா தேர்ட்டீன்லேருந்து எயிட்டீன் வரைக்கும் இருக்கிறது பி பிளாக் கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டும் எஃப் பிளாக் ஓகே ஸோ இதான் பீரியாடிக் டேபிளில் மொத்தம் ஃபோர் பிளாக் இருக்குது இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ த டி பிளாக் எது எதுக்கு இடையில் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் நடுவில் இருக்குது அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் த டி பிளாக் ஏர் பிட்வீன் த எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் அவ்வளோதான் அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரான்ஸேஷன் எலமெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க ட்ரான்ஸேஷன் எலமெண்ட்ஸ்னு இப்படி கூட எழுதிடலாம் த டி பிளாக் ஏர் பிட்வீன் த எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் தட் இஸ் கால்டு டிரான்ஸேஷன் எலமெண்ட்ஸ் டி பிளாக்கு இன்னொரு ஒரு நேமு தான் ட்ரான்ஸ்லேஷன் எலமெண்ட்ஸ் ஓகே புரிஞ்சுதான் ரொம்பவே ஈஸி அந்த ஃபில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடும்போது ஒன்று ஆகும் ஆஃப் ஃபீல்டாகவே இருக்கும் தட் மீன்ஸ் ஃபேஷலி ஃபீல்டாகவே இருக்கும் டிஆர்பிட்டால் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஃபேஷலி ஃபீல்டாக டிஆர்பிட்டால்ஸ் ஆர் கால்டு டி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லிடலாம் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் புரிஞ்சிச்சிங்களா இப்போ ஒய் டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆல்சோ கால்டஸ் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு எப்படி மீனிங் எழுதுவீங்க எஸ் ப்ளாக் அதாவது டி எலமெண்ட் ஆர் பிட்வீன் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் கால்ட் ட்ரான்சிஷன்ஸ் ஓகே சரி இதை தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன் பாருங்கள் வாட் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கிவ் ஃபோர் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க டிரான்சிஷன் மெட்டல்ஸ் என்ன பாருங்கள் மெட்டாலிக் தட் மீன்ஸ் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் தட் ஐ ஹவ் இன்கம்ப்ளீட்லீல் டி ஆர் இப்போ தான் நான் சொல்றேன் பேர்ஷியலி ஃபீல்ட் ஆஃப் டிஆர் சொல்லலாம் ஆர் அப்படி இல்லைன்னா சப்செல் தட் மீன்ஸ் எஃப் சப் செல் இன் நியூட்ரல் ஆர் கேட்டயானிக் ஸ்டேட் கால்டு ட்ரான்ஸிஷன் மெட்டல்ஸ் அதாவது எந்த ஒரு மெட்டல் ஆனது இன்கம்ப்ளீட்லி ஃபீல்ட் ஆஃப் டிஆர்பிட்டால்ஸ் இருக்கோ அப்படி இல்லைன்னா பார்ஷலி ஃபீல்ட் ஆஃப் டிஆர்பிட்டால்ஸ் ஆர் எஃப் சப்செல்ஸ் ஏன் சார் டிஆர்பிட்டால் மட்டும் தானே இல்லை ஏன் சார் எஃப் சப்செல்ஸ்ன்னு வந்ததுன்னா எஃப்ஆர்பிட்டால்ஸ் ஆல்சோ கேன் பி

டைட்டானியம் வெனாடி நெக்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வெனாடியம் ஃபோர்த்து குரோமியம் ஃபிஃப்த்து மேங்கனீஸ் சிக்ஸ்த் அயன் சிஓ கோபால் செவன்த் எலமெண்ட் எய்த் எலமன் நிக்கல் நைன்த் காப்பர் ஜிங்க் ஓகே சரி பாருங்கள் இதில் நம்ம எதை லேர்ன் பண்ணிட்டோம் வாட் ஆர் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ் கிவ் ஃபோர் எக்ஸாம்பிள் இங்கே ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்டிருக்கேன் நான் டென் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி இந்த டென் எலமெண்ட்ஸும் மெமரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேன் ஃபர்ஸ்ட் கொஷின் ஓவர் தெ நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃபோர் டி சீரிஸ் ஃபோர் டி இல்லாமல் த்ரீ டி இது ஓகே த்ரீ டி சீரிஸ் எலமெண்ட்ஸ் தேன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ் ஓகே பாருங்கள் அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் நமக்கு தெரியும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்ரெடி லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் இங்கே கவனிங்க அட் தி பிகினிங் ஆஃப் த்ரீடி சீரீஸ் ப்ளஸ் த்ரீ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஸ்டேபிள் ப்ளஸ் த்ரீ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னாவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தொடக்கத்தில் ஸ்டேபிள் பட் டுவோர்ட்ஸ் எண்டு ப்ளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகம் ஸ்டேபிள் லாஸ்டில் அதுவும் ஸ்டேபிள் ஆகுது அதாவது ப்ளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஸோ இதை கவனிங்க இதை நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ரொம்ப ஈஸி தான் இங்கே கவனிங்க புக்கை கிளியராக வாட்ச் பண்ணுங்க இது தான் த்ரீ டி சீரீஸ் ஓகே ஸ்கேண்டியம் டைட்டானியம் வெனாடியம் குரோமியம் மேங்கனீஸ் அயன் கோபால் நிக்கர் காப்பர் என்ன ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லியிருந்தாங்க பிகினிங்கில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் பிகினிங்கில் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஸ்டேபிளாக இருக்குது அதுக்கப்புறம் டூ ஹோர்ஸில் ப்ளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் என்னவாக இருக்குது பிக்கோம் தான் ஸ்டேபிள் பா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்கேண்டியத்திலிருந்து நிக்கல் வரைக்கும் ஸ்டேபிளான ஆக்சிடைஷன் ஸ்டேட் பாருங்கள் ஸ்கேண்டியத்துக்கு த்ரீ டைட்டானியத்துக்கும் த்ரீ வெனாடியத்துக்கும் த்ரீ குரோமியத்துக்கும் த்ரீ மேங்கனீஸ் த்ரீ அயன் த்ரீ கோபால் த்ரீ நிக்கல் த்ரீ அப்போ இது வந்து ஸ்டேபிளாக இருக்கா பிகினிங்கில் அட் எண்டில் எதுவும் ஸ்டேபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க டூ காப்பருக்கு பாருங்கள் அப்போ காப்பர் வந்து பிகினிங்கில் டூன்னு ஸ்டார்ட் ஆகலை ஓகேங்களா த்ரீன்னு ஸ்டார்ட் ஆகுது இருந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க த்ரீ இருந்து ஸ்டார்ட் ஆகி நிக்கல் வரைக்கும் பிகினிங்கில் ப்ளஸ் த்ரீ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்குது அட் எண்டு வரைக்கும் ப்ளஸ் த்ரீ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளாக ஸ்டேபிளாக இல்லை எண்டில் எதில் ஸ்டேபிளாக இருக்குது ப்ளஸ் டூ தான் ஏன் அதை சொல்கிறாங்கண்ணா எண்டில் இருந்து பாருங்கள் ப்ளஸ் டூ ஓகே தட்ஸ் இட் அப்போ எண்டிலேயும் ப்ளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு சிலதை நான் எழுதியிருக்கேன் ஸ்கேண்டியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் த்ரீ அதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது ஓகேங்களா ஆனால் அதுலேருந்து அதிகபட்ச ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பேர் எடுத்துக்கோங்க நம்ம கிளாஸில் இருக்குங்களே கூட ஏன்னா ஒரு நேம் நிதிஷ் கார்த்திகா ஷாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பலவிதமான ஆக்சிடைஷன் ஸ்டேட் இருக்குது அதில் அவங்கக்கிட்ட ஹையஸ்ட் எவ்வளோ நம்பரில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்குறோம் அப்போ ஸ்கேண்டியத்தோட ஹையஸ்ட் ஆக்சிலேஷன் ஸ்டேட் என்னது ப்ளஸ் த்ரீ டைட்டானியத்தோட ஹையஸ்ட் ஆக்சிஜேஷன் ஸ்டேட் என்னது ப்ளஸ் ஃபோர் அந்த மாதிரி ஹையஸ்ட்டை எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இதை பார்த்தா க்ளியராக புரியும் கவனியம் இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்கேண்டியத்துக்கு இருக்கிறதுக்கு ப்ளஸ் த்ரீ தான் ஆனால் டைட்டானியத்திற்கு என்ன சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ இருக்குது ப்ளஸ் த்ரீ இருக்குது ப்ளஸ் ஃபோர் இருக்குது அப்போ இதில் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது ஓகே ப்ளஸ் ஃபோராக அப்போ வினையிடத்தையோட மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் ஃபைவ் குரோமியத்துக்கு ப்ளஸ் சிக்ஸ் மேங்கனீஸ்க்கு ப்ளஸ் செவன் அயனுக்கு ப்ளஸ் சிக்ஸ் கோபால் ப்ளஸ் ஃபோர் நிக்கல்க்கு ப்ளஸ் ஃபோர் காப்பருக்கு அதிகபட்ச மார்க்சேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் டூ அப்போ இந்த மாதிரி ஒன் மார்க்லாம் பரிச்சையில் கேட்பாங்க எக்ஸாமில் ஓகேவா மேங்கனீஸோட ஹையஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ப்ளஸ் செவன் அந்த த்ரீ சீரிஸ்லேயே ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிற ஒரே ஒரு எலமெண்ட் என்ன தான் மேங்கனீஸ் மட்டுந்தான் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டு தானே பார்த்துக்கோங்க லீஸ்ட் பார்த்தோம்னா காப்பர் சரி ஓகே நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த கொஷினோட நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் நோட் ஒன்று டூ த்ரீன்னு எழுதியிருப்பேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் நோட் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் வித் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அவைலபிள் அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் எதை பொறுத்து குறையுதுன்னு சொல்கிறாங்க பேட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ் அதாவது ஜோடியாக இருக்கிற எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குறையும் ஸோ அதுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கவனிங்க ஈஸியாக புரியும் இப்போ பாருங்கள் ஸ்கேன் டீம்னு வச்சுக்கோங்க ஓகே இதில் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டே போகிறோம் அப்படி இல்லைன்னா என்ன ஸ்கேண்டியத்தோட அதிகபட்சம் ஆக்சிடிஷன் ஸ்டேட் நமக்கு என்ன தெரியும் ப்ளஸ் த்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன நம்பர் ஆஃப் ஆக்சிடிஷன் ஸ்டேட் இன்க்ரீஸஸ் வித் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் அவைலபிள் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அதோடய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஆக்சிடிஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரி இதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் பார்த்தோம்னா த்ரீ டி ஒன் ஃபோர் எஸ் டூ அப்போ டீல எத்தனை இருக்குது பாருங்கள் ஸ்கேன் டீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எலெக்ட்ரான் தான் இருக்குது அப்போ இதோட ஆக்சிலேஷன் ஸ்டேட் த்ரீ ப்ளஸ் அதாவது எத்தனை ஆக்ஸிலேஷன் ஸ்டேட் இருக்குது ஒரு நம்பர் ஆக்சிலேஷன் ஸ்டேட் தான் இருக்குது ஒன்லி ப்ளஸ் த்ரீ மட்டும் தான் ஓகே தென் வெனாடியம் பாருங்கள் நமக்கு இல்லை டைட்டானியம் எடுத்துக்கலாம் டைட்டானியத்தோட கான்ஃபிகரேஷன் த்ரீ டூ டூ ஃபோர் எஸ் டூ ஸோ இப்போ டீல எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ வெனாடியத்தோடய ஆக்சிலேஷன் ஸ்டேட்னு பார்த்தோம்னா சாரி டைட்டானியத்தோட ஆக்சிலேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ அப்போ மொத்தம் எத்தனை ஆக்சிலேஷன் ஸ்டேட் இருக்குது த்ரீ இருக்குது இதில் ஒன்று இருக்குது இதில் த்ரீ இருக்குது அப்போ இதில் எலக்ட்ரான் பார்த்தோம்னா ஒன்று தான் இருக்குது இதில் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது ரெண்டு அன்பேட் இருக்குது அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுது எலக்ட்ரான்ஸ் அவைலபிளாக பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுதா பாருங்கள் ஆக்ஸிஜன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் வித் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் ஓகே இட் டிக்ரீசஸ் நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான் பேட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கோ அதை பொறுத்து டிக்ரீசஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் ஜிங்க் எடுத்துக்கலாம் ஜிங்கோட கான்ஃபிகரேஷன் த்ரீ டி டென் ஃபோர் எஸ் டூ டீக்கு மட்டுந்தான் போடணும் ஓகே பாருங்கள் டீல மொத்த டென்னு இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்போ எத்தனை இருக்குது மொத்தம் டென் எலக்ட்ரான் இருக்குது புரிஞ்சுதுங்களா இந்த டென்னு தான் அப்போ இதில் என்ன இல்லை நீங்களே பாருங்கள் அன்பேட் எலக்ட்ரானே இல்லை அப்போ எல்லாமே என்னவா இருக்குது பேட்டாக இருக்குது எல்லாமே என்னவா இருக்குது பேடாக இருக்குது அப்போ இதோடய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே இங்கே இல்லை புரிஞ்சுதுங்களா ஜீரோன்னு எடுத்துக்கோங்க இங்கே இப்போது காமனாக சொல்லணும்னா ஓகே அப்போ இதில் குறைஞ்சிருக்கும் அப்போ இப்போ பார்க்க போக அதை பார்த்துட்டே போனோம்னா அதை எதை பொறுத்து ஆக்சிடிஷன் ஸ்டேட் குறையும் பேட் எலக்ட்ரான் அதிகமாக அதிகமாக ஆக்சிடிஷன் ஸ்டேட் குறையும் நீங்கள் காப்பர் போட்டு பாருங்கள் ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ரெண்டு வரும் ப்ளஸ் டூவும் ப்ளஸ் ஒன்னும் வரும் அவ்வளோதான் ஓகே மறுபடியும் சொல்கிற ஆக்சிடிஷன் ஸ்டேட்டை நீங்கள் கண்டுபிடிக்க இல்லை அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றது எதை பொறுத்துன்னா எலக்ட்ரான் அவைலபிளை பொறுத்து ஜோடி இல்லாமல் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதோடய ஆக்சிடிஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும் பேர்டாக இருந்துச்சுன்னா அதோடய ஆக்சிடிஷன் ஸ்டேட் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிக்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க ஓகே செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயின் பாயிண்ட்டு அதாவது நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சீரீஸ் இதுதான் என்ன சீரீஸ்ன்னு பார்த்துட்டு வரோம்னா த்ரீடி சீரீஸ்னு வச்சுக்கோங்க ஓகே த்ரீ டி சீரீஸில் ஃபஸ்ட்டில் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் லெஸ்ஸாக இருக்கும் அதே போல் லாஸ்ட்லேயே நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ஓஎஸ் இஸ் லெஸ் ஃபஸ்ட்டில் த்ரீடி சீரிஸில் அதே லாஸ்ட்டில் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் லெஸ்ஸு தான் ஆனால் மிடில் மட்டும் என்னவாக இருக்கும் ஐயா இருக்கும் பாருங்கள் நீங்களே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது ஃபஸ்ட்டாக ஸ்கேண்டியம் அப்போ என்னவாக இருக்குது லெஸ்ஸாக இருக்கா வெறும் த்ரீயா காப்பர் லாஸ்ட்டாக ரெண்டு தான் இருக்குது இதில் ஒன்று இருக்குது இதில் ரெண்டு இருக்குது மிடிலில் மட்டும் பாருங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கா இப்போ சிக்ஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது இதில் மட்டும் மிடில் மட்டும் அப்போ மிடில் மட்டும் என்னவா இருக்குது ஐயா இருக்குது ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லேயே என்னவாக இருக்குது குறைவாக இருக்குது அதான் லெஸ் ஒன் மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க வெரி சிம்பிள் தாமா நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த்ரீ டி மெட்டல்ஸ் இஸ் ஐயர் டூ ஆஃப் ஃபீல்டுக்கும் ஃபுல்லி ஃபீல்டு த்ரீ டி ஆர்பிட்டால்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேபிள் ஆஃப் டி ஆர்பிட்டால் டி மெட்டல்ஸ் என்னவாக இருக்கும் ஐயரான்னு சொல்கிறாங்க சரி இங்கே கவனிங்க அது ஏன் ஐயர் ஃபார் எக்ஸாம்பிள் எம்என் டூ ப்ளஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் MN3 த்ரீ ப்ளஸ் stable ஸ்டேபிள்னு சொல்கிறாங்க ஏன்னா ரீசன் என்ன reason ஆஃப் ஃபீல்டும் ஃபுல்லி ஃபீல்டாக இருந்தால் ஐயா இருக்கும் அப்போ த்ரீ டி ஃபைவ் பாருங்கள் மோ சொல்கிறாங்களே அப்போ டி போட்டு பாருங்க நீங்களே த்ரீ 4S0 ஃபோர் எஸ் அதுக்கு என்ன இருந்ததுன்னு நீங்களே பாருங்க MN2 டூ ப்ளஸ்க்கு த்ரீ இதுக்கு ஏன் ஐயர்னு சொல்கிறாங்கன்னா ஃபோரு ஜீரோ மொத்தத்தை எனக்கு டீயில் ஃபைவ் எலக்ட்ரான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டீல பத்து ஃபில் பண்ணலாம் ஆனால் ஃபைவ் தான் இருக்குது அதனால் ஃபைவ் போட்டிருக்கு ஆஃப் ஃபீல்டாக ஃபுல்லி ஃபீல்டா ஆஃப் ஃபீல்டு தானே அப்போ ஆஃப் ஃபீல்டாக அந்த எம்என் டூ ப்ளஸோட ஆக்ஸ்டேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் அதுதான் ஸ்டேபிள் இதுக்கு இருக்காது எம்என் த்ரீ ப்ளஸ்க்கு த்ரீ டி தான் அப்போ அதுக்கு போட்டு பாருங்கள் அதாவது எம்என் த்ரீ ப்ளஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே ஃபோர் தான் இருக்குது ஆஃப் ஃபீல்டு கிடையாது அது அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா பேஷிலி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இப்போ பேஷிலி ஃபீல்டுன்னா லெஸ் ஸ்டேபிள் ஆஃப் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு மோ ஸ்டேபிள் அதான் அது ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் வாட் ஆர் தான் இன்ன டிரான்சேஷன் எலமெண்ட்ஸ் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்னா என்ன ஓகே கவனிங்க ஆர் தி இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஸோ சிம்பிள் ஆக்சுவலாக இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப 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 ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இப்போது நம்ம என்ன பார்த்தோம் ஓட்டார் டி பிளாக்ஸ்ன்னா என்ன எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் நடுவில் இருக்கிறது டி பிளாக் அதனால் அது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க இன்னர் ட்ரான்சிஷன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எஃப் பிளாக்கும் ட்ரான்சிஷன் எலமெண்ட்லேருந்து தான் வந்தது டி பிளாக்குக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறோம் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸா ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ்லேருந்து இந்த எஃப் பிளாக்கை கொண்டு வந்தாங்க இந்த ரெண்டு தான் எஃப் பிளாக் ஓகே இது இது அப்போ ஓனாக கூட எழுதலாம் இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் Transition... Elements ஸோ இட் இஸ் கால்டு இன்னர் Transition Elements அதாவது டி Block எடுத்ததுனால தான் இது பேர் என்னது Inner Transition Elements The F Block Elements can be taken out from inside of transition elements எலமெண்ட்ஸ் Tran transition அதாவது ட்ரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு உள்ளே இருந்து எடுத்ததுனால தான் இந்த எஃப் பிளாக்கை இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால்தான் இன்னொ இன்னொரு டெஃபினேஷன் நான் கொடுத்துருப்பேன் மோஸ்ட்லி இன்ன ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் இன் எஃப் ப்ளாக் ஓகே அது எஃப் பிளாக்னு சொல்கிறாங்க அண்டு இந்த எஃப்ஆர்பிட்டால்ஸ் ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரான் அதோட எஃப்ஆர்பிட்டால்ஸோட அவுட்டரில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் தென் தே ஆர் லேந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ் சொல்லுவாங்க அது டூ டைப்ஸாக இருக்குது இன்ன ட்ரான்ஸிஷன்ஸ் லேந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ் அவ்வளோதான் அப்போது வாட் ஆர் இன்ன ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் தீஸ் எலமெண்ட்ஸ் கேன் பி டேக்கன் அவுட் ஃப்ரம் தட் இன் சைட் ஆஃப் தி ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க இன்ன டென்ஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம் அதோட டைப்ஸ் பார்த்தோம்னா தே ஆர் லேந்தனை ரெண்டு ஆக்டினைட் நெக்ஸ்ட் வாட் ஆர் தி ஆக்டினைட்ஸ் கிவ் த்ரீ எக்ஸாம்பிள் ஆக்டினைட்ஸ் தான் ஸோ ஈஸி தான் ஓகே சிம்பிள் இன் ஃபைவ் ஆர் ஃபைஆர்பின் ஃபைவ் எஃப் ஆர்பிட்டால்ஸில் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டு ஓகே தட் எலமெண்ட்ஸ் வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் கேன் பி கேரக்டரைஸ்டு ஃப்ரம் த தோரியம் டூ லேரன்ஷியம் சொல்லுங்கள் தோரியம் டு லேரன்ஷியம் தோரியத்திலிருந்து லேரன்ஷியம் வரைக்கும் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஆக்டினைட்ஸில் சேர்ந்தது கிட்டத்தட்ட ஃபோர்டீன் எலமெண்ட்ஸ் இருக்கும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் ஃபோர்டீன் எலமெண்ட்ஸ் இருக்கும் அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆக்டினைட்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள் நிறைய மூணு நாலு எழுதியிருந்தால் த்ரீ தோரியம் செகண்ட் ஒன் யூனா யுரானியம் த்ரீ அதில் எல்லாருன்னா லாரன்ஷியம் ஓகே தே ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் லாஸ்ட் கொஷின்க்கு வந்துவிட்டும் ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸ்பிளைன் ஒய் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் காப்பர் டூ ப்ளஸ் ஆர் கலர்டு பட் தோஸ் ஆஃப் இசட் அண்ட் டூ ப்ளஸ் ஆர் கலர்லெஸ் ஓகே அதாவது காப்பர் டூ ப்ளஸ்ஸாக இருக்கிற காம்பவுண்டு கலர்டாக இருக்குது அதே ஜிங்க் டூ ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்னவா இருக்குது கலர்லெஸ்ஸாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா எந்த மெட்டலில் அவுட்டர் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆனது ஃபுல்லி ஃபில்டோ தட் மீன்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருக்கோ அது எல்லாமே என்னது கலர்லெஸ் அர்த்தம் அதில் ஈவன் ஒரு அன்பேட் எலெக்ட்ரான் இருந்தால் கூட அது கலர்டாக ஷோ பண்ணும் சரி சிம்பிளாக சொல்லணுன்னா கவனிங்க ரொம்ப ஈஸி தான் சொல்லும் போது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன இப்போ கவனிங்க நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போது காப்பர் டூ ப்ளஸ் இதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆக்சுவலாக காப்பரோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் தெரிஞ்சுக்கோங்க காப்பர் ஆட்டத்தோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன் ஜிங்கோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுக்கோங்க த்ரீ டி டென் ஃபோர் எஸ் டூ ஓகே தெளிவாக புரிஞ்சிச்சா தென் இப்போ என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க காப்பர் டூ ப்ளஸ் கலர்டு நான் ஆல்ரெடி கலர்டுக்கான ப்ராப்பர்ட்டினா என்ன மீனிங் டிஆர்பிட்டாவில் ஒரு அன்பேட் எலக்ட்ரான் ஜோடி ஒரு எலக்ட்ரான் ஜோடி இல்லாமல் இருந்தாலும் அதாவது தனியாக இருந்தாலும் அதுக்கு கலர்டாக ஷோ பண்ணும் டிஆர்பிட்டாலுங்கிறது எல்லாமே ஜோடி ஜோடியாக இருந்துச்சுனா தட் மீன்ஸ் பேர்டாக இருந்துச்சேனா அது வந்து என்ன பண்ணும் அது கலர்டாக ஷோ பண்ண அதான் அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ சி யு டூ ப்ளஸ் சி டூ ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதலாம் இந்த ஆர்டர்லேருந்து ரெண்டு எலக்ட்ரானை கம்மி பண்ணிடணும்ல அப்போது ரெண்டு எலக்ட்ரானை எடுத்துகிட்டீங்களா என்ன வரும் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ அதே போல் இசன் டூ ப்ளஸ்க்கு இந்த ஆர்டர்லேருந்து எத்தனை எலக்ட்ரான் கம்மி பண்ணிணா டூ எலக்ட்ரான் அப்போ வெறும் என்ன தான் வரும் த்ரீ டி டென்னு தான் வரும் சரி அப்போ டீக்கு மட்டும் கான்ஃபிகரேஷன் போட்டு பார்க்கலாமா பாருங்கள் அப்போது டீயில் மொத்த எத்தனை இருக்குது நைன் எலக்ட்ரான் இருக்குல்ல அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்போ எத்தனை அன்பாய்டு எலக்ட்ரான் இருக்குது இங்கே பாருங்கள் ஓர் அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது எத்தனை அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது ஓர் அன்பேட் எலக்ட்ரான் அப்போ இந்த டி டென்னுக்கு போட்டிங்களா அன்பேட் எலக்ட்ரானே இருக்காது ஓகேவா நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்போ அன்பேட் எலக்ட்ரான் என்ன இல்லை இங்கே ஃபோர் நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் ஒன்று தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் ஜீரோ வாட் இஸ் த மெயின் மீனிங் எதில் வந்து நம்பர் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் இருக்கோ அதால் மட்டும்தான் கலரை ஷோ பண்ண முடியும் அதான் ஃபீல்டு அப்போ இதுதானே கலர் ஷோ பண்ணும் இது கலர் ஷோ பண்ணுமா இல்லை அதனால் இது வந்து என்னது கலர்லெஸ் இது வந்து என்னது கலர்டு ஓகே புரிஞ்சிச்சா அவ்வளோதான் பாருங்கள் சி டூ ப்ளஸ் த்ரீ டி நைன் ஃபோர் எஸ் ஜீரோ டூ ப்ளஸுக்கு நான் எழுதியிருக்கேன் ஓகே ப்ரஸன்ஸ் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் இன் த்ரீ டி ஆர்பிட்டால்ஸ் அதனால் அது என்னவாக இருக்குது கலராக இருக்குது இசடன் டூ ப்ளஸ் த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஜீரோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் அன்பேட் எலக்ட்ரான் அதனால் இது என்னவாக இருக்குது கலர்லெஸ்ஸாக இருக்குது ஓகேங்களா பார்த்துக்கோங்க இது என்னது கலர்லெஸ் இது என்னது கலர்டு ரீசன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓகே ஸ்டூடண்ட்ஸ் கவனிங்க இப்போ நம்ம ஃபைவ் கொஷின் படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஷின் எதை பற்றி பார்த்துருக்கோன்னா வாட் ஆர் த டிஆர்பிடால்ஸ்ன்னு பார்த்துருக்கோம் செகண்ட் கொஷனு எக்ஸ்பிளைன் த ஆக்ஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் த்ரீ டி சீரீஸில் பார்த்துருக்கோம் தேர்ட் கொஷின் வாட் ஆர் த inner ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் தென் question, what are the த and அண்ட் three த்ரீ எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ஃபிஃப்த்து கொஷின் மோஸ்ட் அதிக அதிகளவில் இது வந்து அதிகளவில் கவர்மெண்ட் எக்ஸாமில் இது நிறைய கேட்டிருக்காங்க அதாவது உங்களை ஸ்டேட் எக்ஸாமில் ஓகே நான் பார்த்த வரைக்கும் டூ தௌசண்ட் லெவன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் இந்த question, கண்டினியூவாக கேட்டிருக்காங்க ஓகே அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது சரி ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க டெய்லியும் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எதனா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி கேளுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் க்ளாஸை மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க டெய்லியும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் டெய்லியும் அந்த கொடுக்குற அந்த டுவெண்ட்டி மினிட்ஸு அது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் கம்ப்ளீட்டாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்சரி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது வழிவகுக்கும் நான் கொடுக்குறது எல்லாமே ஷார்ட் நோட்ஸ் சிஓ புக் உங்கள் புக் எடுத்து வச்சு பாருங்கள் அதெல்லாம் பிக்பிக்காக இருக்கும் ஆன்சர்ஸ் நான் ஒரே லைனில் டூ ஆர் த்ரீ லைன்ஸில் கொடுத்துருவேன் இது ஃபைவ் மார்க்ஸ்லேயும் கேட்கலாம் ஓகேங்களா அப்போது நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் நல்லா மார்க் எடுக்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஓகே டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குவாரண்டைனில் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நீங்கள் டெஸ்ட்டு எழுதிட்டு அந்த குரூப் நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்புக்கு என்ன பண்ணி விட்ருங்க அனுப்பிடுங்க ஓகேங்களா நான் அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் டெய்லியும் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் எல்லாம் வீடியோ என்ன பண்ணியிருக்கணும் வாட்ச் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் ஓகே ஐ ஹோப் யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ தேங்க் யூ